புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் தபஅத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொது சிவில் சட்டம் பொருந்துமா என்ற தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். முதலில் பொது சிவில் சட்டத்திற்கு முன்னால் இஸ்லாம் குர்ஆன் நமக்கு வழங்கியிருக்கிற சட்டம் என்ன என்பதை புரிந்து கொண்டு, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சட்டம், மனிதர்களால் உருவாக்கப்படுகிற சட்டம், ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எப்படி இடிக்கிறது, அது பொருந்துமா என்ற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பிரச்சனை என்பது இஸ்லாத்திற்கு இன்று மட்டுமல்ல, குர்ஆன் இறங்கியதிலிருந்தே இந்த சமூகம் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் இந்த சமூகம் சந்தித்து தான் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்த அந்த குர்ஆன் வஹி இருக்கிறதே, இது உட்கார்ந்து கற்றது அல்ல. ஆசிரியர்களிடத்திலே நாம் பாடம் படிப்பதை போல காலேஜுக்கு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை கற்கவில்லை. அது வந்த விதமே வித்தியாசமானது. ஹிரா குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், ஜிப்ராஹில் வருகிறார்கள், இக்ரா என்கிறார்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஓதவெல்லாம் தெரியாது. இப்போ ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் இடத்திலே முஆனக்கா செய்கிறார்கள், பலகமின்னில் ஜுஹுத். இந்த 27 பெருநாள் அன்னைக்கெல்லாம் முஆனக்கா பண்ணுவாங்க. அதில் ஜலாலஜர்த் மாதிரி உள்ளவங்கள்லாம் சில பேர் பண்ணுற முஆனக்காவில் எலும்பு உடஞ்சி போயிடும் இல்லையா. அன்புக்குரியவர்களே, அதனாலேயே என்னவோ தெரியல, ஒரு 5-6 வருஷமாக நமக்கு சேரை போட்டு நாசராஜர் உட்கார வச்சுட்டார் இல்லையா. இல்லைன்னு சொன்னால் எலும்பு உடைச்சிருவாங்க. அப்போ ஜிப்ராஹில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி பிடிச்சா எப்படி இருக்கும்? பெருமானாரை கட்டி பிடிக்கிற போது சொல்லுகிறார்கள் பெருமானார், புகாரிகளை பதிவாக இருக்கிறது, பலகமின் ஜுஹுத், எலும்பெல்லாம் உடைந்து விடும் போல் இருக்கிறது, விட்டு விட்டு மீண்டும் ஓதுங்கள் என்றார்கள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, மீண்டும் ஒரு அழுத்து, மீண்டும் ஓதுங்கள், அதற்கு பிறகு அழுத்த, ஹார்ட் டு ஹார்ட், உள்ளத்தில் இருந்து ஜிப்ராஹிலின் இதயத்தில் இருந்து ரசூலின் இதயத்திற்கு பாஸ் ஆகிறது. இங்கிருந்து அல்லாஹுவினுடைய சட்டம் ரசூலுக்கு பாஸ் ஆகி ஒரு புள்ளி கூட லா தபுதீல் லி கல்கில்லா, மாற்றுகிற தகுதி ரசூலுக்கு கூட கிடையாது. குர்ஆனை மாற்றுகிற தகுதி, ஒரு எழுத்துக்கு பகரமாக இன்னொரு எழுத்தை போடுகிற தகுதி உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு வழங்கியிருக்கிறான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், இதை மாற்றுவதற்கு ஒரு பெரிய சக்தி முயற்சித்தது. இப்னு ராவந்தி என்னென்னமோ செய்து பார்த்தான், தௌராத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி சந்தையிலே வித்தான், தௌராத்தை வாங்கி சென்றார்கள். இன்ஜீலிலே புதிய குழப்பத்தை ஏற்படுத்தி தன் வார்த்தைகளை சேர்த்து சந்தைக்கு செல்கிறது, வாங்கி செல்கிறார்கள். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு ஏற்பாடுன்னு சொல்லும் போதே அன்பிற்குரியவர்களே, இது மனிதனால் உருவாக்கப்பட்டதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. குர்ஆனுக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தி எழுத்துக்களை மாற்றி சந்தைக்கு வருகிற போது செருப்படி வாங்கினான் என்பது வரலாறு. ஒரு எழுத்தையும் மாற்ற முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிறான், இன்னா நானு நஸ்ஸல்னல் குர்ஆன் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், மாற்ற முடியாது. அதே மாதிரி குர்ஆன் கூறுகிற சட்டங்கள், கிரிமினல் சிவில் ரெண்டையுமே உலகத்தில் மாற்றுகிற தகுதி யாருக்கும் கிடையாது, இது ரசூலுக்கே கிடையாது. எத்தனை வரலாறுகள் சான்று,
அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்தினுடைய பவர் என்ன? ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடால் சட்டம் மாறுமா? ஆனா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டம் தானே? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் திருடிக்கொண்டே இருக்கிறது. இதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்து. எல்லாம் திருடுறான், பிறகு எல்லோரும் ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இது நடக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே உயர்குலத்தை சார்ந்த பனு மக்சூமியா கபீலாவை சார்ந்த ஒரு பெண்மணி திருடி விடுகிறாள். உயர்குலம் அரபகத்திலே அந்த குலத்திற்கு என்று தனி மரியாதை. இந்த பிரச்சனை பெருமானாருக்கு செல்கிறது. இந்த உயர்குலத்து தலைவர்கள் எல்லாம் போய் பேசுகிறார்கள், அவர் சின்ன குலம் அல்ல, உயர்குலத்தை சார்ந்த பெண்மணி, ஏதாவது சட்டத்திலே சலுகை வேண்டும். பெருமானாருக்கு நெருக்கமாக ஹிப்பே ரசூலாக இருக்கிற உசாமா ரலியல்லாவிடத்திலே போய் பேசுகிறார்கள், நாயகத்திடம் எப்படியாவது சொல்லி இந்த சட்டத்தில் கொஞ்சம் சலுகை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் உட்காருகிற போது பேசுகிற போது நாயகத்தினுடைய முகம் மாறி போனது. என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் கையை வெட்டுவது உறுதி. சட்டம் ஒன்றுதான். மாயிஸ் இப்னு மாலிக் விபச்சாரம் செய்கிறார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொன்னார். திருமணம் முடித்த காரணத்தினால் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும், நடுத்தெருவிலே வைத்து கல்லால் எரிந்து கொண்டார்கள். இரக்கமே உருவான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்தின் விஷயத்தில் யாருக்கும் சலுகை காட்டவில்லை. இமராத்தி ஆமிதியா, ஆமிதியா குலத்து பெண், ஒரு பெண்மணி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் நாயகமே, தெருமுனையிலே நிற்க வைத்து பெருமானார் அடித்தார்களே. அன்பிற்குரியவர்களே, சட்டம் வேறு, அப்படி அடிக்கிற போது ரத்தம் தெரிக்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுவினுடைய மேனியில் படுகிறது. ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது பட்டு விட்டதே என்றார்கள். வந்தது கோபம் பெருமானார். என்ன சொன்னாய் காலித்? இந்த பெண்மணி தௌபா செய்திருக்கிறாள், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாள். இந்த பெண்ணின் பாவ மன்னிப்பை பிரித்து கொடுத்தால் மதினா முழுக்க கொடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் வேறு, அன்பு வேறு. இஸ்லாமிய சட்டம் என்பது சாகா வரம் பெற்றிருக்கிற அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட சட்டம். அன்பிற்குரியவர்களே, என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு பெருமானார் இதையும் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சையாத்தி அலன்னாசி ஜமான், அதுல 30 தஜ்ஜால் வருவான். பெரிய தஜ்ஜாலுக்கு முன்னாடி எத்தனை தஜ்ஜால் வருவான்? 30 தஜ்ஜால் வருவான். வருகிற எல்லா தஜ்ஜாலும் கத்தாபன் பொய்யர்களாக இருப்பார்கள். இப்ப இந்திய நாட்டு தஜ்ஜால் வாயிலிருந்து வர்றது ஃபுல்லா நான் தனியா சொல்லணுங்கிற அவசியம் இல்லையா? இப்ப எல்லாம் பொய், பொய், பொய்யான பிரகடனங்கள். பெருமானார் இதையும் சொன்னார்கள், மறுமைக்கான நெருக்கம் வருகிற போது யூதர்களின் பிடியில் உலகம் இருக்கும். எனக்கு இருக்கா இல்லையா? யூதர்களின் பிடியில் உலகம் இருக்கும். 30 தஜ்ஜால் எதற்கு வர வேண்டும்? அந்த பெரிய தஜ்ஜாலிடத்திலே நாம் தப்பிக்க வேண்டுமானால் இவர்களிடத்தில் ட்ரைனிங் பெற வேண்டும். இவர்களை யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் தான் பெரிய தஜ்ஜாலை வெல்ல முடியும். அதற்காக ட்ரையலாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 30 தஜ்ஜால் ஹதீஸுகள் ஏற்கனவே பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்ப நம்ம மார்க்கம் என்பது மிக தெளிவாக இந்த சமூகத்திற்கு சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறது. அல்லாஹுவால் வகுக்கப்பட்ட சட்டம். இப்ப சமீப காலத்தில் உருவான சட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 21 பெண்ணின் திருமண வயது. அன்புக்குரியவர்களே, ஒரு சட்டம் மத்திய அரசால் நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு ஜெயா ஜெயந்தி சொன்ன காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் ஈக்குவாலிட்டியாக இருக்க வேண்டும். இவனுக்கு 21, அவங்களுக்கு 21, சரிசம உரிமையை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி இவ்வாறு செய்திருக்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருக்கிறது, அதனால 21 ஆக்கப்பட்டிருக்கிறது. சொன்னார்களா இல்லையா? படித்து முடித்து விட்டு ஒரு ஸ்டேஜை அடைவதற்கு 21 தேவைப்படுகிறது, அதனால் நாங்கள் 21 ஆக்கியிருக்கிறோம் என்று பல காரணங்கள் மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் ரப்பு உருவாக்கின காரணத்தை பாக்குறீங்களா? திருமண வயது எதுன்னு குர்ஆன் ஹதீஸ் இடத்திலே கேட்டால்
திருமண வயது எதுன்னு கேட்டா குர்ஆனும் ஹதீஸும் சொல்லும், பாலிகாகுதல், பருவமடைதல். பருவமடைந்து விட்டால் அதற்கான ஹார்மோன்கள் தானாக உருவாகி விடுகிறது. அதனால நாம பத்து வயசுலே கல்யாணம் பண்ணுங்க, பாலிகான உன்ன கல்யாணம் பண்ணுங்கன்னு யாரும் சொல்லல. கல்யாணத்திற்கான ஏற்ற வயது எது? நீ 21 வயசுன்னு சொல்லிடுற, 21 வயதுக்கு இடையிலே ஹார்மோன்களால் தவறு ஏற்பட்டால் அபார்ஷனுக்கு யார் பொறுப்பு? எத்தனை அபார்ஷன்கள் சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை மரணங்கள், எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை ஏமாற்றங்கள். அன்பிற்குரியவர்களை யோசிக்க மாட்டோம். மார்க்கம் எதையும் அழகாக சொல்லுகிறது. அதனால இஸ்லாமியர்கள் எல்லாம் 14 வயசுலே கல்யாணம் பண்ற மாதிரி உலக அறிக்கை சொல்லுகிறது. பொதுவான திருமண வயது என்பது இவன் 21 குறிச்சிருக்கிறான், ஆனா உலக அறிக்கை சொல்லுகிறது 22.1. அதிகமானவர்களினுடைய திருமணம் நடப்பது பெண்ணின் திருமணம் 22 வயதுக்கு மேல் தான் நடக்கிறது. எங்கோ 1-2 திருமணங்கள் நடக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அன்புக்குரியவர்களை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இதுதான் வயது. அமெரிக்காவில் ரஷ்யாவில் 15 வயதை ஏற்படுத்தி இருக்கிறான். அமெரிக்காவிலே 18 மாகாணங்களுக்கு மேலே 18 வயதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள், 17 வயதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்தியதற்கும் ரப்பு ஏற்படுத்தியதற்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த சமூகம் உணர வேண்டும். இந்த தஜ்ஜால்கள் என்ன சொல்லி வருகிறார்கள் என்றால், சிவில் கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விவாகரத்தாக இருக்கட்டும், தலாக்காக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், ஜீவனாம்சம், சொத்துரிமை போன்ற விஷயங்களில் இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி அளிக்கிறது. ஆடு நனையினேன்னு ஓனாய்க்கு கவலை வந்துருச்சான், துப்பட்டி கொண்டு வந்திருக்குது. அதே மாதிரி சில ஓனாய்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு வந்திருக்கிறது. பெண்களுக்கு இஸ்லாத்திலே சரியான அமைப்பு இல்லை, உரிமை இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால காமன் சிவில் கோடு கொண்டு வந்துட்டோன்னு சொன்னாக்கா எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வருகிற போது அந்த இஸ்லாமிய பெண்கள் செழித்து எழுவார்கள் என்று காமன் சிவில் கோடுக்காக பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிற உரிமை நீங்க கொடுத்திருக்கிறீங்களா நாம கேட்போம். பிறப்புரிமை இன்னைக்கு வரைக்கும் பொம்பளை புள்ள பிறஞ்சின்னா இஸ்லாமியன் ஆனந்தம் அடைகிறான். ஆனா உனக்கு ஆனந்தம் வருதா? இன்னைக்கு வரைக்கும் தர்மபுரியில நெல்லை வச்சு கொள்றியே, உமிய கொடுத்து கொள்றியே. அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்திருக்கா, பொம்பளை புள்ள பிறந்திருக்கான்னு வரும்போதே தெரிஞ்சுக்கலாம். ஆள் வர்றப்பே ஜம்முன்னு வேகமா வந்தான்னா ஆம்பளை புள்ள இல்லையா, சாக்லேட் பறக்கும். கபரஸ்தான்ல இருந்து அப்பதான் எந்திரிச்சு வந்தவன் மாதிரி உடம்புல பல்ஸே இல்லாம வருவாரு. அப்படி வந்தாருண்டாவே தெரிஞ்சுக்கலாம், சரி பொம்பளை புள்ளதான். அன்றிலிருந்து இன்று வரை, ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிறப்புரிமை கொடுத்தது இஸ்லாம். உயிரோடு புதைத்தவர்கள் சகாபாக்கள்னா 1-2 சகாபாக்கள் இல்ல, பல சகாபிகள், திகியத்துல் கலபி 40 பேர்களை புதைத்தவர், உயிரோடு புதைத்தவர். கைஸ்பின் சாத் தன் மகளை குழியை தோண்டி உயிரோடு புதைத்து விட்டு பெருமையோடு வந்தவர், நான் என் மகளை கொன்று விட்டேன் என்று அழகு மகளை கொன்று விட்டு வந்தவர், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு தேம்பி 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 அடுகிறார், உயிரோடு கொன்ற பாவி நான், ரப் என்னை மன்னிப்பானா கேட்டாரே. அன்புக்குரியவர்களே, உமான் நபிகள் கோமான் செல்லல்லாகுவ அழிவு செல்லத்தினுடைய லட்சிய கனவே அந்த பெண்களை காப்பாற்றுவது தானே. 36 வயசுல நபி ஆகல, திருத்திருவா போவாங்க ரசூலுல்லா. யாராவது பெண் பிள்ளைகளை புதைப்பதாக இருந்தால் என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் வளர்த்துக் கொள்கிறேன். என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், நான் வளர்த்துக் கொள்கிறேன். சாசா, அல்லாஹ் உனக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறார், நீ வாங்கி வளர்த்துக்கொள். அல்லாஹு அக்பர். பெருமானாரின் காலத்திலேயே சாசா புதைக்க இருந்த பெண்கள் 94 பேர்களை வளர்த்தார், வரலாறு பேசுகிறது. அப்ப பெண்ணுக்கு உரிமை கொடுத்த இந்த மார்க்கம், பிறக்கவே உரிமை இல்லை, பெண் என்றாலே பேய் என்று சொன்ன மதங்கள் ஒரு பக்கம், யூத மதம், நசாராக்கள் எல்லாம் பெண்ணை பேயாக நினைத்தார்கள், ஒதுக்கி வைத்தார்கள், தீண்டாமை என்று அந்த பெண்ணை அகற்றினார்கள். ஆனால் பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுத்தது எதான்? இஸ்லாம். அதையெல்லாம் தாண்டி பெருமானார் சொல்றாரு பாருங்க, 3 பொம்பளை புள்ள யாருக்கு இருக்கோ அவர் சொர்க்கவாசி. 3 பொம்பளை புள்ள யாருக்கு இருக்கோ அவர் சொர்க்கவாசி.
இந்த பூமியிலேயே சொர்க்கத்தை கொண்டு சர்டிபிகேட். ஒரு அதீஸ் கூட இல்லைங்க, ஒரு ஆம்பளை புள்ள வச்சிருக்கிறவன் சொர்க்கவாசின்னு ஒரு அதீஸ் இல்லை. ஆம்பளை புள்ள வச்சிருக்கிறவன் சொர்க்கவாசி நடுத்தருவில் தான் நிற்கணும். அவன் நரகத்துக்கு போவானா சொர்க்கத்துக்கு போவானான்னு தெரியாது. ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு மரியாதை! பத்ர் போர்க்களத்தில் பெரிய கொடூர கைதி அப்துல் உஸ்ஸா, சஹாபாக்களை கண்டம் துண்டமாக வெட்டி வீழ்த்தியவன் அப்துல் உஸ்ஸா. உமர் அலி அல்லாஹ் சொல்லிட்டாங்க, கைதியாக மாட்டிருக்கிற ரப்பு என் கையில் தான் உன்னை கொடுக்கணும், நான் தான் உன்னை கைமா போடணும், ரப்பு என் கையில் தான் கொடுக்கணும் என்றெல்லாம் அப்துல் உஸ்ஸாட்ட பேசுகிறாங்க. ஆனால் அடுத்த நாள் பார்த்தா அப்துல் உஸ்ஸா ஜம்முன்னு வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறார். அப்துல் உஸ்ஸா, பெருமானார் உன்னை விட்டு விட்டார்களா? ஆமாம், விட்டுட்டாங்க. நீ என்ன சொன்ன ரசூல்லாட்ட? நாலு பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. நாலு பொம்பளை பிள்ளை எனக்கு இருக்கு ரசூல்லான்னு சொன்னேன், நாலு பொம்பளை பிள்ளை இருக்கா, அப்போ நீ எதுவுமே தர வேணா கிளம்புன்ட்டாங்க. அல்லாஹு அக்பர். நம்ம யோசிக்கணும், ஒரு பெண் பிள்ளையின் மீது பெருமானார் எவ்வளவு தூரம் மரியாதை வைத்திருந்தார்கள். இந்த இஸ்லாம் அந்த பெண்ணை எவ்வளவு தூரம் மதிக்கிறது இல்லையா? அப்ப பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லை என்று சொல்ல முடியுமா? இன்னொரு பக்கம், நீங்க தானே உடன்கட்டை கலாச்சாரத்தை வைத்திருந்தீர்கள், பெண்ணுக்கு வாழ உரிமை இல்லை தீண்டாமை என்று ஒதுக்கினீர்கள். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி கணவன் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏற வேண்டும், ஆனால் இஸ்லாம் அதை ஒரு காலத்திலும் சொல்லவே இல்லையே. ஒரு பெண், ஒரு கணவன் இறந்து விட்டால் அழகாக மறுமணம் முடித்து சந்தோஷமாக வாழலாம், ஆயிரம் வரலாறுகள் சாட்சி. பெண்ணுக்கு சொத்து கிடைத்ததே 1950 மேலதான சொத்தே கிடைச்சிச்சு. பெண்ணுக்கு சொத்து என்று இந்தியாவிலே, அது கலைஞர் இங்கே 1989 மேலதான் தமிழகத்திலே பெண்ணுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்படுகிறது என்று சொன்னால், 1400 முன்னால் பெண்ணுக்கு சொத்து வேண்டும் என்று கொடுக்கப்படுகிறது. இந்த ஓநாய்களுக்கு எல்லாம் என்னவென்றால், நினைத்தவுடன் ஆண்கள் தலாக் கொடுத்து விடுகிறார்கள், அதனால் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். முத்தலாக் என்று உடனே கொடுத்து விடுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேர் முத்தலாக் கொடுத்தான்? இந்தியாவில் விவாகரத்து ஆக குறைவாக இருப்பது 3.5% என்பது முஸ்லிம்களிடத்தில், மற்றவர்களிடத்திலே தான் விவாகரத்து என்பது 7% இருக்கிறது என்று புள்ளி விவரம் சொல்லுகிறதே. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தலாக்கு விஷயத்தையும், ஒரு பெண் சம்பந்தப்பட்ட நேரத்தில் தலாக்கு விஷயத்தையும் மார்க்க உடனே கொடுக்க சொல்லவே இல்லை. எந்த ஆம்பளை பார்த்தோம்னா தலாக் கொடுத்துருவானே? அன்பிற்குரியவர்களே, தலாக்குக்கு நிறைய விதிகளை சொல்லுகிறது. முதல்ல ஃபைதுஹுன்ன, குர்ஆன் பேசுகிறது. அந்த பெண்ணிடத்தில் உபதேசம் செய்யணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துவல்லன்னா எவ்வளோ நாள் உபதேசம் செய்யறது? தப்சீர்களில் வருது 3 உபதேசம் பண்ணணுமா தனியா? ஆமா, நீ செய்யறது சரியில்லைம்மா, தனியா 3 உபதேசம் பண்ணி அதுலயும் அந்த பெண்ணு கேட்கலன்னா வஜ்ருஹுன்ன ஃபில் மலாஜா, ஒரே படுக்கையில் படுக்க வேண்டும், முதுகை காட்டி படுக்க வேண்டும். என்ன அழகான திட்டம்! 9 90 உபதேசம் பண்ணி பண்ணி கேட்கலன்னா அந்த பெண்ணை திருத்துவதற்காக முகத்தை காட்டி அல்ல, முதுகை காட்டி. சரி, அது எவ்வளவு நாளுங்க? 2 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே பெட்ல பொண்டாட்டியோட முதுகை காட்டி படுக்கிற எந்த ஆம்பளையாவது இருக்கான? எத்தனை நாள் ஓடும் அன்பிற்குரியவர்களே? ஒரு 4 ஓடுமா? 5 ஓடுமா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துட மாட்டானா? அப்படியும் சேரலன்னா என்ன அர்த்தம்? அவள் ஆக முடியாதவளாக இருக்கிறாள். அப்ப அவளை வச்சு வாழ முடியுமா? அப்பையும் மார்க்க சொல்லுது, நீ தலாக் குற்றாத, அப்பையும் தலாக் குற்றாத. திருந்துவதற்காக வேண்டிய தவிர அன்பிற்குரியவர்களே, அவளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக அடிக்க கூடாது. சரி, அதோடு முடிச்சிடலாமா? அப்பையும் தலா கூட கூடாதுங்கிறது மார்க்கம். அடிச்சு திருந்தலையா, ஹக்கமம் மீன் அகலிகி வஹக்கமம் மீன் அகலிகா, பெண் வீட்டிலிருந்து ஒருவர், ஆண் வீட்டிலிருந்து ஒருவர் போய்
அவங்க போகும்போதே நல்ல தொழுதுட்டு சமாதானம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்தோடு செல்ல வேண்டும். அப்படி சென்றால் ரப்பு சமாதானம் செய்து வைப்பான். உமர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய காலத்தில் அப்படிதான் அனுப்பிச்சுட்டாங்க. ரெண்டு பேர் போயிட்டு வந்து உமர் ரலியல்லாஹுட்ட சொன்னாங்க, இவங்க ரெண்டு பேரும் வாழ்ற மாதிரி தெரியல. உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்து போன ரெண்டு பேர்த்தையும் அடிச்சாங்களாம். அல்லாஹ் சொல்றதை கேட்கவா, நீ சொல்றதை கேட்கவா? நல்ல எண்ணத்தோடு போனா சேர்த்து வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றான், நீ சேர மாட்டாங்கன்னு சொல்ற. திரும்பி அனுப்பிச்சாங்க. போன ஆளுக்கு அடி வாங்கிட்டு இது நமக்கு வேணுமா என்று அடி வாங்கிட்டு நேரா போய் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இரண்டு பேர்களும் சேர்ந்து வாழ்ந்தார்கள். வரலாறு இதுலயும் ஒத்துவில்லையா? அந்த புள்ள கூட வாழ முடியுமாங்க? ஆனா மார்க்க தலா கூட சொல்லல, ஜமாத்து முயற்சி செய்யுங்கள், ஜமாத்து முயற்சி செய்யுங்கள். உலகத்தில் வேற எந்த நூட்களிலாவது, எந்த சமயத்திலாவது, எந்த மதத்திலாவது இவ்வளவு சட்டமும் இவ்வளவு திட்டமும் இருக்கிறதா? ஒரு பெண் எல்லா வகையிலும் சேர்ந்து வாழ வேண்டும், ஜமாத்து முயற்சிக்கணும். எங்கேயும் அடங்காத ஆள் ஜமாத்து கடங்கிரும். வெளியில தாட் போட்டு பேசுவான், இவரு ஜமாத்து இது அப்படின்னு பேசாம உட்காந்துக்குவான் இல்லையா? அதுலயும் ஒத்துவில்லையா? மார்க்கம் ஒரு தலாக் கொடுன்னு சொல்லுது. ஒரு தலாக் கொடு போதும். ஒரு தலாக்கிலே அந்த பெண்ணுக்கு நிந்தனை கொடுக்காத. ஒரு தலாக், 3 மாதம் அவகாசம் இருக்கிறது. 3 மாதம் அவகாசம். அந்த 3 மாசத்துல அவர் ஒண்ணும் இல்லை வாமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு சேர்ந்துக்கலாம், முடிச்சு. அவளை பார்த்து லேசா புன்னகை பூத்தா சேர்ந்துக்கலாம், முடிஞ்சு. அவளை சேர்றதுக்காக தலாக் கொடுத்ததுக்கு பின்னாடி சேர்றதுக்கு ஒரு பெரிய விழா வச்சு சேரணுங்கிறதுலாம் இல்லை. அன்பிற்குரியவர்களே வா போலாம், கையை பிடிச்சி கூட்டு போனா. அல்லது அந்த அம்மாவே ஏங்க எதுக்குங்க வர்றேங்க நாங்கள் வீட்டுக்கு, முடிஞ்சு போச்சு, சேர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே அப்படி சேர்ந்து திரும்பியும் அந்த அம்மா பிரச்சனை பண்ணுதா, இன்னொரு முறை தலாக் கொடுக்கலாம். அதுல 3 மாசம் கால அவகாசம், அதுலயும் சேர்ந்துக்கலாம். அதுலயும் ஒத்துவில்லையா? 3வது தலாக் கொடுத்து விட்டால் சேர முடியாது. இதுதாங்க இவ்வளவு அழகான சட்டம் என்பது உலகத்தில் வேறு எந்த வேதத்திலும் மதத்திலும் இல்லை. அப்ப பெண்ணுக்கு என்ன இஸ்லாம் அநீதி அளித்திருக்கிறதா? நாம யாருமே போய் சொல்றது இல்லை, என்ன சொன்னாலும் அல்கம் தெரியலான்னு கேட்டுட்டு வர்றோம். இஸ்லாமிய சட்டங்கள் எவ்வளவு அழகாக, ஆணுக்கு ஒரு பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்கு, ஆணை உயர்வாகவும் பெண்ணை தாழ்வாகவும் இந்த இஸ்லாம் மதிக்கிறது. அதனால் காமன் சிவில் கோடு வேண்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நிகர் சமம் வேண்டும். நாங்க யார் இல்லைன்னு சொன்னோம், எல்லா நன்மையிலையும் ஆண்களுக்கு என்ன நன்மையோ அதே நன்மை பெண்களுக்கு இருக்கிறது, எந்த குறைபாடும் கிடையாது. நோன்பு வைக்கிறோமா இல்லையா, இந்த நோன்புக்கு என்ன நன்மையோ ஆம்பளைக்கு என்ன நன்மையோ அதே நன்மை தான் யாருக்கும். இல்ல ஆம்பளை வைக்கிற நோம்புல பாதி நன்மை தான் பொம்பளைக்கா? குரான் ஓதுகிறோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அதே நன்மை தான் பெண் ஓதினாலும் எழுத்துக்கு 10. அல்லாஹ் குர்ஆனில் அழகா சொல்றான், 22வது ஜூஸினுடைய கடைசியில பாருங்க, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வல் காசிஈன வல் காசிஆத்தி வல் முத்தசத்திகீன வல் முத்தச. வாரிசியா எடுக்கிறான் அல்லாஹ். இறை பயத்திலே ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து, தர்மத்திலே ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து, திக்ரிலே ரெண்டு பேருக்கும் சம அந்தஸ்து, ஈமான்ல நமக்கு லாயிலாக இல்லல்ல அவங்களுக்கு மட்டும் வேற இல்லல்லவா? அன்புக்குரியவர்களே யோசிக்க வேண்டும், எல்லாம் ஒன்று. பெண்ணை ஆக உயர்வாக ஆக உயர்வாக ஆக உயர்வாக மதிக்கிற மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வர்றோம். 1947 பிறகு 48 தான் அன்பிற்குரியவர்களே வெள்ளையர்களிடத்திலிருந்து நம்முடைய நாடு சுதந்திரத்தை பெற்று ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அம்பேத்கரால் சட்டம் இயற்றப்படுகிறது. அப்ப இந்த லா இயற்றப்படுகிற போது நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், இயற்றியவர்கள் எவ்வளவு பரிசுத்தமான ஆள், இப்ப இருக்கிற ஆள் பரிசுத்தமான ஆளா அல்லது லா இயற்றிய போது இருந்தவர்கள் பரிசுத்தமானவர்களா இல்லையா? கேனப்பய நாட்டுல கிறுக்கு பய நாட்டாமேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நிலையில் இன்றைக்கு இந்த சமூகத்தில் கண்டவர்கள் எல்லாம் நாட்டாமைத்தனம் செய்ய ஆரம்பித்து இருக்கிறார்கள். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த பாட்டி வடை சுட்ட மாதிரி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம். பாட்டி வடை சுட்ட கதை ஒன்று சொல்லுவான், 1வதுல நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். பாட்டி வடை சுட்டா, காக்கா வடையை தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போ ஒரு நரி வந்து கேட்டுச்சு,
காக்கா காலுக்கு கீழே வச்சுக்கிட்டு நிறைய ஏமாத்திருச்சு ஒரு கதை. அதை கொஞ்ச நாள் கழிச்சு மாத்திட்டான். அந்த காக்கா ஏமாந்து போய் நரிட்டு கொடுத்துச்சு. அந்த நரி காக்காக்கு தெரியாமலே சாப்பிட்டுச்சு. இந்த கதையை கேட்கும் போது நல்லா இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் வடை சுட்ட பாட்டிக்கு வடை வந்து சேரவே இல்லை. அது காக்கா ஒன்று திருடி இருக்குது அல்லது நரி திருடி இருக்கு. இதே நிலை தான் இன்றைக்கு. சுதந்திரத்திற்கு முன்னால் வெள்ளைய நரிகளிடத்திலே இந்த நாடு மாட்டி இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் காகங்களிடத்திலே இந்த நாடு மாட்டி இருக்கிறது. நாம் என்ன பாட்டி மாதிரியே தான் உட்கார்ந்துருக்கிறோம் இல்லையா? பாட்டிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை விளக்கம் என்றொரு பார்ட் இருக்கிறது, வழிகாட்டு நெறிமுறை என்றொரு பார்ட் இருக்கிறது. ரெண்டு பார்ட். இந்த வழிகாட்டு நெறிமுறை என்பது 36 51 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அதில் 44 அன்பிற்குரியவர்களே இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும், காமன் சிவில் இருந்தால் நல்லா இருக்கும் என்று இருக்கிறதே தவிர, காமன் சிவில் கொண்டு வந்தால் பன்முக திறன் படைத்த இந்தியா பாழாகிவிடும் என்று அன்றே உணர்ந்திருந்தார்கள். கொண்டு வர முடியாது என்பதில் திட்டமாக இருந்தார்கள். எப்படி கொண்டு வர முடியும்? காமன் சிவில் என்பதை இல்லையா, முதல்ல சிவில்னா என்ன, கிரிமினல்னா என்ன? கிரிமினல்ல காமன் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்த முடிகிறதா? அன்புக்குரியவர்களே, சிவில்னா என்ன, கிரிமினல்னா என்ன? ரெண்டு பார்ட்டிக்கு இடையிலே சமரசமாகிக் கொண்டால் அரசாங்கம் தலையிடாது, இதற்கு பெயர் சிவில். ரெண்டு பார்ட்டிக்கு இடையிலே பிரச்சனை வந்து சமரசமானாலும் அரசாங்கம் தலையிடும், இது கிரிமினல். நான் ஒருத்தர்கிட்ட 10 கோடி ரூபா கடை வாங்கியிருந்தேன், அவருக்கு ஆசை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். பெரும் பிரச்சனை நடக்கிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சு, கோர்ட்டுக்கு போச்சு, எல்லாம் வேலை நடந்து கொண்டு இருக்கிற போது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், சரி காசை கொடுத்துட்றேன் அல்லது ஏதாவது ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நாம் ரெண்டு பேர்த்துக்குள்ள சமரசமாகிவிட்டால் அதற்கு பிறகு அரசாங்கம் தடையிடாது, இது சிவில். கடன் பிரச்சனை எல்லாம் திருடு, ஒரு இடத்துல ஒரு 10 கோடி ரூபா சொத்தை அல்லது 10 கோடி ரூபா பணத்தை ஒரு பொருளை திருடியாச்சு, திருடு தெரிந்து விட்டது. தெரிந்ததற்கு பிறகு போலீஸ்ல போய் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது அவரோட சேர்ந்து சமரசம் ஆயாச்சு, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம், அதனால அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னா தலையிடம் இருக்குமா? நீ ஒவ்வொரு இடமா திருடிட்டு இருப்ப, நீங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிடுவீங்க, நாங்க என்ன கிறுக்கணாமா? அப்ப சிவில் வேறு, அன்பிற்குரியவர்களே கிரிமினல் வேறு. சரி, இந்த கிரிமினல் சட்டத்திலாவது காமன் கொண்டு வர முடிந்ததா? இப்ப காமன்ல தான் இருக்குது, கொண்டு வர முடிந்ததா? தமிழ்நாட்டில் விபச்சாரம் ஹராமு, ஆனால் பம்பாயில் ஹலால். அன்பிற்குரியவர்களை என்ன செய்ய முடிந்தது? ஒரு இடத்துல மது ஹராமாக இருக்கிறது, இன்னொரு இடத்துல ஹலாலாக இருக்கிறது. இங்கே சீக்கிரம் மது அப்படி பெற்ற முடியாது, ஆனால் கோவாவுக்கு போயிட்டா மதுவிலே குளிக்கலாம் இல்லையா? பாண்டிச்சேரிக்கு போனால் ரெண்டு தண்ணியுமே இலவசம், எந்த தண்ணின்லாம் சொல்ல தேவையில்லை. அப்ப அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், ஒரே மாதிரி கொண்டு வர முடியுமா? சிவில் கோட் எப்படி கொண்டு வர முடியும்? சட்டமன்றம் என்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கொடுத்திருப்பதே உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை நீங்கள் சட்டமாக இயற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் சட்டமன்றம் இல்லையா? சட்டமன்றம் எதுக்கு வச்சிருக்கிறான்? காமன் சிவில் என்று சொன்னால் சட்டமன்றங்கள் தேவையில்லை என்று பொருள். அங்க மத்தியம் ஒன்றியம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே கேட்க வேண்டும், எங்களுக்கு எதுவும் தேவையில்லை என்று தானே பொருள். அப்ப சட்டமன்றம் என்று வைத்தாலே அங்கங்க ஒரு சட்டம் இல்லையா? அப்ப இந்த சட்டமாவது ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மாறுபடாம ஒன்னா இருக்குதா அப்படின்னா கிடையாது. மின்சாரம் கட்டணம் நம்ம மாநிலத்தில் ஒரு கட்டணம், அந்த மாநிலத்தில் ஒரு கட்டணம், நம்ம மாநிலத்திலேயே இல்லையா 100 யூனிட்டுக்கு ஒரு சட்டம் கட்டணும், 500 யூனிட்டுக்கு ஒன்று, 1000 யூனிட்டுக்கு ஒன்று, எவ்வளவு மாற்றங்கள். பெட்ரோல் விலை இந்த மாநிலத்தில் ஒன்று அந்த மாநிலத்தில் ஒன்று, வீட்டினுடைய வரி இந்த மாநிலத்தில் ஒன்று அந்த மாநிலத்தில் ஒன்று, எது சரியாக இருக்கிறது எது காமனாக இருக்கிறது, எப்படி காமனை கொண்டு வர முடியும்? மலைவாழ் ஜனங்கள் அவர்களுக்கு என்று சில சட்டம், இந்துக்களிலேயே இந்து திருமண சட்டம், எல்லாத்துக்கும் ஒரே சட்டமா?
அந்தி மிதிச்சு என்று அங்க ஒரு சட்டம் இருக்குது. அவங்க ஒரு சிலர் அமி மிதிக்கணும், இன்னொரு சிலர் ஒண்ணுமே தேவையில்லை, தாலி கூட தேவையில்லை இல்லையா. இவர் ஒரு ரூபா அங்க கொடுப்பாரு, அந்த அம்மா ஒரு ரூபா இங்க கொடுக்க, முடிஞ்சு கல்யாணம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சட்டத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி சரி செய்வது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். நாம் சுருங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அன்புக்குரியவர்களே, நாளே நாலு விஷயம்தான். இஸ்லாம், மற்ற மதங்கள் எல்லாம் வழிபாட்டை மட்டும்தான் சொல்லித் தருகிறது. மற்ற மதங்களில் வாழ்க்கை நெறி என்று ஒரு சரியான அமைப்பு இல்லை. வாழ்க்கை நெறி இருக்கா? யூதர்கள்ட்ட இருக்கா? கிறிஸ்துவர்கள்ட்ட இருக்குதா? வாழ்க்கை நெறி இந்துக்கள்கிட்ட வாழ்க்கை நெறி இருக்கிறதா? இப்படி தான் சம்பாதிக்கணும், இப்படி தான் செலவழிக்கணும். என்ன வழிபாட்டுக்கு என்ன இபாதத்தோ, மாஷரா வாழ்க்கையும் இபாதத். வழிபாட்டை சொல்லிக் கொடுத்த அல்லாதான் குடும்பவியலையும் சொல்லிக் கொடுக்கிறான், சம்பாத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான், ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கிறான், கொள்கையையும் சொல்லிக் கொடுக்கிறான். எல்லாம் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சிஸ்டம் வேறு எங்குமே இல்லை, எந்த மதத்திலும் இந்த சிஸ்டம் இல்லை. ஒன்லி வழிபாடு இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இப்ப நீங்க கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்தா எங்களுக்கு நிறைய ஹலால் ஹராம் ஆகும். அதனால் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். உதாரணமா தமிழ்நாட்டில் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், மாமா அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கலாம், அக்கா மகளை, ஆனா நம்மிடத்தில் ஹராம், அது விபச்சாரத்திற்கு சமம். எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்புக்குரியவர்களை, யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதைத்தான் நாம் சொல்லுகிறோம். அன்புக்குரியவர்களே, காமன் சிவில் கோட் அறவே ஒத்து வராது. கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் நாம் பார்க்கிறோம், நாம் அப்படி கடைபிடிக்கிறதுனால, எங்க சட்டத்தை கடைபிடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். எங்க சட்டத்தை கடைபிடிப்பதால் ஏதாவது உங்களுக்கு இடர்களும் பிரச்சனைகளும் இன்னல்களும் ஏற்பட்டால் எங்கள் சட்டத்தை கைவிட தயார் இல்லையா? ஹிஜாப் பிரச்சனை, நாங்கள் ஹிஜாப் போடுவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உலக ஆய்வு என்ன சொல்கிறது தெரியுமா? WHO என்ன சொல்கிறது தெரியுமா? உலகமே சில செய்திகளை மறைக்கிறது. ஆண்மை எப்படி ஒரு மனிதனுக்கு ஆணுக்கு இருக்கிறதோ, இதே மாதிரி பெண்மை என்று ஒன்று இருக்கிறது. இந்த பெண்மை யாருக்கு இருக்கிறது? முழுமையான பெண்மை யாருக்கு இருக்கிறது? முழுமையான பெண்மை யாருக்கு இருக்கிறது? அன்புக்குரியவர்களை, யோசிக்க வேண்டும். நீயா நானாங்கிற அந்த புரோகிராம்ல கூட இதை போட்டு காட்டினான் தெளிவா. யார் உடல் முழுவதையும் மறைத்து வாழ்கிறார்களோ, ஹிஜாபோடு வாழ்கிறார்களோ, அந்த இஸ்லாமிய பெண்களிடத்தில் தான் பெண்மை முழுமை பெற்றிருக்கிறது. திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை சமூகத்தில் யார் வாழ்கிறார்கள்? ஆங்கிலேயர்கள் வாழ்கிறார்களா? ரஷ்யர்கள் வாழ்கிறார்களா? ஜெர்மனியர்கள் வாழ்கிறார்களா? ஜப்பானியர்கள் வாழ்கிறார்களா? சைனர்கள் வாழ்கிறார்களா? இல்லை, அறவே இல்லை. அரேபிய தேசத்தில் வாழ்வதைப் போல திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை இஸ்லாமியர்கள் வாழ்வதைப் போல உலகத்தில் யாரும் வாழவில்லை. காரணம், பெண்மை நிறைவாக அவர்களிடத்தில் இருக்கிறது. அப்ப இதை நீ கொண்டு வாங்க. உலகமே சொல்லிருச்சு, உலக ஆய்வு சொல்லிருச்சு, மருத்துவ உலகம் சொல்கிறது. அப்ப எல்லாருமே ஹிஜாப் போட்டுதான் ஆகணும். நாங்க அதுக்கு வரவே இல்லையே. நாங்கள் போடுவதால் உனக்கு என்ன பிரச்சனை? அன்பிற்குரியவர்களே, இதற்கான பதில் இல்லை. திட்டமே அன்பிற்குரியவர்களே, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், அதை ஏற்காதவர்கள் இரண்டாம் குடித்தரங்கள் என்ற நிலைக்கு தள்ளுவதற்காக இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது ஒரு காலத்திலும் நடக்கப் போவதில்லை. வல்லாஹு முத்தி முனிருஹி. ஏங்க அப்படின்னா, இல்லை அப்படி மாறி மாறி வர்றதுனால ஒருமைப்பாடு, ஒற்றுமை குலைகிறது என்றொரு பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஒற்றுமை குலைகிறது, இப்படி ஒரு சட்டம், அப்படி ஒரு சட்டம், அவங்க ஒன்று இவங்க ஒன்றா, ஒற்றுமை குலைகிறது. நான் கேட்குறேன், அமெரிக்காவுக்கு ஒரு இந்தியன் போகிறான், அமெரிக்கா காரிய மாதிரியே வாழ முடியுமா? அவன் சாப்பிட மாதிரியே சாப்பிட முடியுமா? பண்ணை சாப்பிட்டுட்டு போக முடியுமா? அங்கே ஒற்றுமை என்பது அவன் அவனுடைய தேசத்திற்கு தகுந்தவாறு, இவன் இவன் உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி போறது தான் ஒற்றுமை. அதே மாதிரி இங்கு பல்தரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள், சுதந்திரத்தில் எல்லோரும் பங்கு கொண்டிருக்கிறார்கள், அவங்கவுங்க வழியில் போனால் தான் ஒற்றுமை.
ஒரு வழியில எல்லோரையும் நீங்கள் நடக்க வேண்டும். நொண்டியா இருக்கிறவனை பிடிச்சி கால் வழங்காதவனை பிடிச்சி நீ வந்து ஸ்டைலா நடந்து வேண்டா இல்லையா? ஆமா, நம்ம பிரதமர் நடந்த மாதிரி நடக்கணும்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? அன்பிற்குரியவனே, காது கேட்காதவனை பிடிச்சி இங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வரவே முடியாது. இதுல இன்னொரு கேள்வி, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், நீங்கள் மட்டும் ஏன் எதிர்க்கிறீர்கள்? எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கல்ல, நீங்க மட்டும் ஏன் எதிர்க்கிறீர்கள்? இப்படி ஒரு கேள்வியை முன் வைக்கிறார்கள். எங்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால எதிர்க்கிறோம். ராஜஸ்தான்ல ஒரு பிரச்சனை நடந்தது, நீங்கள் எல்லாம் அறிந்ததாகத்தான் இருக்கும். இந்த ராஜஸ்தானிய மக்கள் இருக்கிறார்களே, ஜெயினர்கள், நோய்வாய்ப்பட்டு ஒருவன் படுத்து விட்டால் அவன் சாப்பிடாமலேயே அவன் சாவதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது அந்த மார்க்கத்தில். ஒரு ஆள் சாப்பிடாம, மாத்திரை சாப்பிடாம, மருந்து சாப்பிடாம, எதை கொடுத்தாலும் வேணாம் வேணான்னு தள்ளுறான். ஒரு பெரிய பணக்காரன், எதை கொடுத்தாலும் வேணாம் என்று கடைசியில் வேணாம் வேணான்னு சொல்லி செத்து போயிட்டான். கோர்ட்டிலே கேஸ் போகிறது, அந்த கோர்ட் சொன்னது இந்த மாதிரி சொல்லுகிற உரிமை பேஷண்ட்டுக்கு கிடையாதுன்னு. ஆனால் ஜெயினர்கள் புறக்கணிக்கிறார்கள், இது எங்க மத உரிமை, எங்க சாகுற உரிமை எனக்கு கொடுங்கிறான். நம்ம வாழ்ற உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாகிறதுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டு ஜெயித்தார்கள், இங்க வாழும் உரிமையை கேட்டு இன்றைக்கு அன்பிற்குரியவர்களை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? சீக்கியர்களிடத்தில் சொல்ல முடியுமா, நீங்க தாடி வைக்க கூடாது, நீங்க தொப்பிலாம் போடக்கூடாது, ராணுவத்தில் இருக்கும் போது இல்லையா எல்லாரும் வலு வலுண்டு சேவிங் பண்ணிட்டு தான் வரணும், நீங்கள் தற்காப்புக்கு எதையுமே வைத்துக் கொள்ள முடியாது, இது அவர்களின் உரிமை, அவர்களின் மதச்சடங்கு, மத உரிமைகள், இதில் யாரும் தலையிட முடியாது. அப்ப அன்பிற்குரியவர்களே, இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பன்முக திறன் படைத்த இந்த நாட்டிலே, பன்முக அமைப்பு கொண்ட இந்த நாட்டிலே எல்லோரும் சுபிச்சமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் காமன் சிவில் கோட் என்பது அறவே முடியாத ஒன்று. காரணம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்ன குர்ஆன் தான் காமன் சிவில் கோட். காரணம், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொண்டு வந்த கிரிமினல் சட்டமாக இருக்கட்டும், சிவில் சட்டமாக இருக்கட்டும், இந்த தண்டனை இன்னைக்கு உலகமே சொல்லுது, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சமீபத்தில் கூட சொன்னாங்க, இஸ்லாமிய தண்டனை சட்டம் வந்தால்தான் திருட்டையும் விபச்சாரத்தையும் ஒழிக்க முடியும், உமரின் ஆட்சி வந்தால்தான் இது சரியாகும். ஒரு ஆள் கேள்வி கேட்கிறான், திருநதுக்கெல்லாம் கைவிட்டுறதா, இது என்ன வகையில நியாயம், திருநதுக்கெல்லாம் கைவிட்டா என்கிற போது ஒரு அழகான கதை ஒன்றை சொல்லுகிறார்கள் அல்லாமா அமானி ஹசரத் அவர்கள். ஒருவன் திருடிக் கொண்டு சென்று விட்டான். அவள் வச்சிருந்த பேக்கை அதுக்குள்ளதான் டிக்கெட் இருக்கு, திருடிப் போயிட்டான். டிடிஆர் வருகிறார், வந்த உடனே டிடிஆர் கேட்டாரு, டிக்கெட் எங்கன்னு. நான் பேக்கில் வச்சிருந்தேன், அந்த பேக்கை திருடிட்டு போயிட்டான், அதெல்லாம் நான் பார்க்க முடியாதும்மா, உன்ட டிக்கெட் இல்லை, அதனால வர்ற ஸ்டேஷன்ல பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன்ல இறங்கு. தனியாக ஒரு பெண்மணி இறக்கி விடப்படுகிறாள், இது நடந்ததை சொல்லுகிறார்கள். நாலு பேர் சேர்ந்து அழகான அந்த பெண்ணை கற்பனித்து கொலை செய்து விடுகிறார்கள். அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த குற்றத்திற்கு யார் காரணம், இந்த குற்றத்துக்கு யார் காரணம், நீங்க தான் சொல்லணும், திருடன் காரணம். இந்த திருடன் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க. உஸ்தாத் அமானி ஹஜரத், இந்த திருடை உங்க கையில கிடைச்சா என்ன செய்வீங்க? அப்ப கேள்வி கேட்டவர்கள் சொன்னார்கள், அவன் மட்டும் கிடைச்சா கொன்றுவோம். மார்க்கம் கொல்ல சொல்லவில்லை, கையைத்தான் வெட்ட சொல்கிறது, தலையை வெட்ட சொல்லலை, கையைத்தான் வெட்ட சொல்கிறது. நீ அடுத்து அந்த தவறை நடக்கக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறது. அப்ப இது இறைவனால் உருவாக்கப்பட்ட சட்டம், இந்த இறை சட்டத்திற்கு மாற்றமாக யார் வந்தாலும் இந்த சமூகத்தினுடைய உயிர் இருக்கிற வரை, கடைசி மூச்சு இருக்கிற வரை இந்த சமூகம் போராடும், அதிலே வெற்றி கொள்ளும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூன்று சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வந்தார்கள், ரெண்டிலே வெற்றி கண்டதாக நினைக்கிறார்கள், பாபர் மசூதியிலே வெற்றி கண்டதாக நினைக்கிறார்கள், காஷ்மீரிலே வெற்றி கண்டதாக நினைக்கிறார்கள், பொது சிவிலே வெற்றி கொள்வதற்காக முயற்சிக்கிறார்கள், ஒரு காலம் நடக்காது. அல்லாஹ் முத்திமூன் உருகி வலவு கரிகள் காஃபிரும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய தீனை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று கூறி இன்றைய டிப்ஸாக அன்பிற்குரியவர்களே, நிறைய பேர் மனக்குழப்பம், பொருளாதாரம் சரியாவல்ல, எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, நிறைய குடும்பத்தில் மனக்குழப்பம். நம்ம சொல்கிறத மனைவி கேட்க மாட்டேங்குது, அல்லது நாம் சொல்கிறத பிள்ளைக்கு கேட்க மாட்டேங்குது, இப்படி ஏராளமான மனக்குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு
அருமையான மருந்தாக ஒரு சின்ன செய்தியாக இந்த துவாவை கேட்டுக்கிட்டே வந்தா அல்லாஹ் எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிறான். பொருளாதாரத்திலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் செழிப்பை தருகிறான். ஒரு சின்ன துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. நாளே நாள் வார்த்தை, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கினா. இதை ஓதி வருபவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நேர்வழியை காட்டுகிறான், இறையச்சத்தை ஊட்டுகிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான், பத்தினித்தனமான வாழ்க்கையை கொடுக்கிறான். எல்லாம் கிடைக்கிறது என்று அன்பிற்குரியவர்களே ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம். இதையும் அதிகம் ஓதி அல்லாஹ்வினுடைய அருளை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹுரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم كلنا ولا تكن علينا. اللهم اختم بالسعاده عجالنا وحقق بالزياده اعمالنا واكرم بالعافيه عدونا واصالنا واسبب سجال عفوك على ذنوبنا ومن علينا باصلاح عيوبنا. اللهم اجعل التقوى زادنا وفي دينك اجتهادنا وعليك توكلنا واعتمادنا. اللهم خفف عنا ثقل الأوزار وارزقنا عيشة الأبرار. اللهم اكفنا واصرف عنا سر الأسرار. اللهم اتق رقابنا رقاب آبائنا وأمهاتنا وإخواننا وأخواتنا من النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم.